ஞாபக சக்தியை அதிகரிக்க உடற் தகுதியை ஒருங்கிணைந்த பயிற்சியில் 50 வினாடிகளில் 60 சிட்டப்ஸுடன் 118 கனிம பெயர்களை ஒப்புவித்து பள்ளி மாணவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்த சேவி ரேணுகா தம்பதியரின் மகன் பிரசன்னா. 16 வயதான பிரசன்னா திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார். படிப்பையும் உடற்பயிற்சியினையும் தனித்தனியாக பிரித்துள்ள இந்த சூழ்நிலையில் உடற்பயிற்சியுடன் படிக்கும்போது ஞாபக சக்தி அதிகரித்து படிக்கும் பாடம் மனதில் நிலைத்திருப்பதாக தனது தந்தையிடம் கூறியுள்ளார். இது தொடர்பாக கடந்த 6 மாதமாக பயிற்சி மேற்கொண்ட மாணவர் உடற்பயிற்சியுடன் கூடிய ஞாபக திறனை வளர்க்கும் பயிற்சியில் 50 வினாடிகளில் 60 சிட்டப்ஸ் எடுத்தும் அப்போது வேதியியல் பாடப்பிரிவில் பீரியாடிக் டேபிளில் உள்ள 118 கனிமங்களின் பெயர்களை வரிசையாக கூறி முடித்தார். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னு எலிமெண்ட்ஸை சொல்லி பார்த்தேன், மனப்பாடமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறோம்னு வந்து ஈஸியாகவும் சொல்ல முடிஞ்சிச்சு, ஞாபகமும் ஈஸியாக வைக்க முடிஞ்சிச்சு. இதை வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஈஸியாக படிக்கிறதையும் எக்ஸசைஸையும் தனியாக பிரித்து பார்க்காம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து செஞ்சால் நல்லாவும் படிக்கலாம், நம்மளோட ஃபிட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவனை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை சோழன் உலக சாதனை நிறுவனத்தினர் வழங்கினர். விழாவில் மாணவனின் பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியை ஆசிரியைகள் உறவினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.